கொஞ்சம் கரணம் தப்பினால் கூட மரணம் அப்படின்ற தத்துவத்துக்கு பெயர் பெற்றது தான் இந்த தொப்பூர் கணவாய். இந்த தொப்பூர் கணவாய் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம போகும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்தளவுக்கு ஆபத்தையும் அது வச்சுருக்கு. என்ன காரணத்தினால அங்கே உயிர் பலிகள் எடுத்துகிட்ருக்கு, இப்போ வரதையும் உயிர் பலிகள் போயிட்டு தான் இருக்குது. எதனால் அப்படின்றத பார்த்துடலாம். அங்கே இருக்க ஊர் மக்கள் என்ன கதைகள் சொல்கிறாங்க, அதாவது கட்டுக்கதையாக இல்லை அங்கே இருக்கிறது உண்மையாக அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அது போலவே அங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்றதையும் கண்டிப்பாக பார்த்துடலாம். வல்லுநர்கள் மெயினாக சொல்கிறாங்க இதனால தான் ஆக்சன் நடக்குதுன்னு. மக்கள் சொல்கிறது சரியா இல்லை வல்லுநர்கள் சொல்கிறது சரியான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க தொப்பூர் கணவாய் நோக்கி பயணம் பண்ணுவோம். தருமபுரியையும் சேலத்தையும் இணைக்கிற ஒரு இடம் தான் தொப்பூர் கணவாய். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த 3 கிலோமீட்டர் தான் மரணசாலையாக அழைக்கப்படுதா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இந்த 3 கிலோமீட்டர் தான் மரணசாலையாக அழைக்கப்படுது. இந்த சாலையில் இறந்தவர்களை கணக்கெடுக்கும்போது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த சாலையில் விபத்தால் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. விபத்திலிருந்து உயிர் பொழைச்சவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 200 பேர் இருக்கலான்றதா சொல்கிறாங்க. விபத்திலிருந்து உயிர் பிழைத்தவர்களிடமிருந்து கேட்கும் போதும் சரி, அங்கே இருக்க ஊர் மக்கள்கிட்ட கேட்கும் போதும் சரி, எதனால் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறது ஒரே மாதிரியான பதிலாக தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனரக வாகனங்களில் நம்ம போகும்போது ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் திடீர்னு சாலையை கிராஸ் பண்ணுற மாதிரி தென்படுதா அவங்க சொல்கிறாங்க. அவங்க மேலே வண்டியை விட்டுறக்கூடாது என்பதற்காக நம்ம பிரேக் போடும்போது கட்டுப்பாட்டை இழந்து வண்டி வந்து ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாயிடுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற அதே பதிலை தான் ஊர் மக்களும் சொல்கிறாங்க. இதனை பற்றி வல்லுநர்களிடம் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாலையை பொறுத்தளவுக்கு 7 வளைவுகள் இருக்கிறதா கூறப்படுது. இதில் 4 வளைவுகளில் மட்டும்தான் அதிகமாக வந்து உயிர் பலி எடுக்கிற வளைவுகளாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்கும்போது, வளைவுகள் ரொம்பவே வளைந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள் கட்டுப்பாட்டை இன்றி அந்த வளைவுகளில் வளையிறது ஒரு மெயின் காரணமாக கூறப்படுது. இரவு நேரங்களில் இந்த சாலை வந்து இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். 24 மணி நேரமும் ஒளிப்பெருக்கியின் மூலமாக வந்து இந்த சாலை வந்து ஆபத்தான சாலை, மெதுவாக செல்லவும் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்துமே ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வளைவுகளில் அதிகமாக விபத்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதிகப்படியான பூஜைகள் அந்த இடத்துல நடத்தப்பட்டது. இருந்துமே அந்த இடங்களில் தொடர்ந்து உயிர் பலியானது நடந்துட்டு தான் வந்தது. இதுக்கு மேலே இந்த பகுதியில் விபத்து நடக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே ஆஞ்சநேயர் கோயில் கட்டினாங்க. இருந்துமே அவ்வப்போது விபத்துக்கள் நடந்துட்டு தான் இருக்குது, உயிர் பலியும் போயிட்டு தான் இருக்குது. இந்த வளைவுகளை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பொறுமையை வந்தால் கூட விபத்துகள் நடக்கிறதா தான் அந்த டிரைவர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த சாலைகள் தான் பிரச்சனையா இல்லை உண்மையிலேயே பேய்கள் நடமாட்டம் இருக்கா அப்படின்றத நம்ம நேரில் போய் அதை கண்ணால் பார்க்குற வரைக்கும் யாருமே நம்ம நம்ப போகிறது கிடையாது. சாலைகள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் சொன்னாலேயுமே டிரைவர் அதை ஏற்றுக்கிறதா இல்லை. இல்லை இது வந்து பேய்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னால் வல்லுநர்கள் ஏற்றுக்கிறதா இல்லை. இதுக்கு ஒரே தீர்வு நம்ம போய் அந்த இடத்துல நிற்கிறது தான். அதுக்காக நம்ம போய் உயிரெல்லாம் விட்டுற முடியாது. கற்பனையாக இருக்கிறது கற்பனையாகவே இருக்கட்டும். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கடைசியில் என்ன கொத்து விட பார்க்குறீங்களா ஐயா? அதனால் ஒரே முடிவாக நீங்கள் விபத்துக்குள்ளாகி பிழைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பகுதியில் இருக்கவங்களும் சரி, இல்லை அந்த சாலையை கடந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.